இந்த ஷரியத் ஃபைனான்ஸ் என்ற பெயரில் நம்ம சமுதாயத்தில் உள்ளவங்கள என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நம்ம நாட்டிலையும் நடத்துகிறார்கள், தமிழ்நாட்டில் இருக்கிறது, இந்தியாவில் உள்ள நடத்துகிறார்கள், இஸ்லாமிய நாடுகளில் கூட. இப்ப நான் சொல்லக்கூடிய அடிப்படையில் ஷரியத் பேங்க் வைத்துக் கொண்டு ஒரு விஷயத்தை நடத்துறாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, கடன் தருவாங்க. நீங்க கார் வாங்கணும்னு கேட்டீங்கன்னா காருக்கு லோன் கேட்டா லோன் தருவாங்க, நாங்க வட்டி போட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உள்ள போய் பார்த்தீங்கன்னா அது எப்படி தர்றாங்கன்னு கேட்டா, இப்ப கார் 10 லட்சம் ரூபாய் கார், இந்த 10 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்க வேண்டும் என்று நம்ம அவங்ககிட்ட லோன் அப்ளை பண்ணோம்னா அவங்க என்ன செய்யணும், 10 லட்சம் ரூபாயை தரணும். 10 லட்சம் ரூபாயை தந்து நம்ம போய் என்ன செய்யணும், காரை வாங்கிக்கிறது விடணும். அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, 10 லட்சம் ரூபாய் எதுக்கு லோன் கேட்பாங்க, கார் வாங்கணும்னு சொன்ன உடனே அவங்க என்ன செய்வாங்க, கார் தானே வேணும், கார் நாங்க தர்றோம், கார் தானே வேணும்னு சொல்லிட்டு கார் வாங்க லோன் கேட்டா அவங்க என்ன செய்வாங்க, கார் நாங்க தர்றோம்னு சொல்லிட்டு இவங்க அந்த காரை வாங்குவாங்க. உனக்கு எந்த கார் வேணும், இந்த கம்பெனி வேணுமா, அந்த கம்பெனி வேணுமா, இந்த இதுல வேணுமா, அந்த இதுல வேணுமான்னு சொல்லி அந்த பிராண்ட் நேம் எல்லாம் சொல்லி அந்த தரத்தை எல்லாம் சொல்லி நம்ம கொடுத்தோம்னா அவங்க என்ன செய்வாங்க, கார் அவங்க வாங்கி 11 லட்சம் ரூபாய்க்கு தருவாங்க. நீ எங்கள்ட்ட காரை வாங்கிக்க, ரூபாயை கடன் தர மாட்டாங்க. கடன் கேட்டான செய்ய மாட்டாங்க, ரூபாயை கடன் தர மாட்டாங்க. உனக்கு என்ன கார் வேணுமா, கார் நாங்க வாங்கி தர்றோம், வீடு வேணுமா, வீடு வாங்க லோன் வேணுமா, எந்த இடம் காட்டு, நாங்க பணத்தை கொடுத்து வாங்கிடுறோம். பணத்தை கொடுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, நாங்க வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு உள்ள 12 லட்சம் ரூபாய்க்கு தருவோம், நாங்க ஒரு ரேட் போட்டு தருவோம், நீ 12 லட்சம் ரூபாய் கட்டிரு, நீ பொருளுக்கு தான் ரூபாய் கொடுக்கற, பார்த்தா அப்படி தெரியுது, காரை வந்து 12 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாங்களாம், நல்ல வழங்குதா உங்களுக்கு, நாங்க கார் வியாபாரம் பண்றோம், காரை வந்து என்ன செய்யறோம், 12 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறோம். கணக்கு பார்த்தா வட்டிக்கு மேல வரும், கணக்கு பார்த்தா வட்டியில கொள்ளடிக்கிறாங்கள, அதெல்லாம் தாண்டி வரும். இதத்தான் அபுதாபியில, துபாயில, இங்க உள்ள ஷரியத் ஃபைனான்ஸ்ங்கிற பேர்ல எல்லாரும் இந்த தான் இதுக்கு பேர் தான் ஷரியத் ஃபைனான்ஸ் வச்சிருக்காங்க. இப்ப நம்ம என்ன கேட்கறோம் கேட்டா, நீ காரே வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருந்து நீ 12 லட்சம் ரூபாய்க்கு கார் குத்தீங்கன்னா தப்பு கிடையாது. ஒருத்த 10 லட்சம் ரூபாய் விற்பான், ஒரு 10.5 விற்பான், ஒருத்த 11 விற்பான், ஒருத்த 12 விற்பான், அது வந்து அது வியாபாரம்னு போயிடும். ஆனா நீ கார் வியாபாரம் பண்ணவே இல்லை, நீ என்ன பண்றன்னு கேட்டா, கடனாக கொடுப்பதற்காக வேண்டி நீ 12 லட்சம் ரூபாய் காரை வாங்கி வச்சுட்டு ரொக்கத்துக்கு ஒருத்தனுக்கு விற்பியா 12 லட்சம் விற்கலாமா, விற்க இயலாது. அப்ப கடனாக இந்த காரை தருவதற்கு தான் 2 லட்சம் ரூபாய் பட்டிக்கு அதான இலக்கணமே. ரொக்கமாக இருக்கும் பொழுது என்னவோ அதை விட கூடுதலாக கடன் என்பதற்கு நீங்க வாங்கினீங்கன்னா அதுக்கு பேர் வட்டி. வட்டிக்கு தெளிவான இலக்கணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லிட்டாங்க, அதாவது ரொக்கமாக இருக்கும் பொழுது என்ன ரேட்டோ அதை விட கடன் என்பதற்காக நீங்க கூட வாங்கி கொண்டு அதை லாபம் பேர் வச்சுக்கிட்டாலும் சரி, போனஸ் பேர் வச்சுக்கிட்டாலும் சரி, வேற எந்த வகையான பேரை அதுக்கு சூட்டினாலும் சரி, அந்த கடன் என்பதற்காக நீங்கள் கூட வாங்கினால் அதுக்கு தான் வட்டின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. தெளிவான வார்த்தைகளால் நமக்கு விளக்கம் தந்து விட்டார்கள். அப்ப இது இது எப்படி வந்து இதா வட்டி இல்லைன்னு ஆக முடியும், சரியத்தா இது, இதுக்கு பேர சரியத் ஃபைனான்ஸ். இரண்டாவது என்னன்னு கேட்டா, ஒரு மனுஷன் ரூபாயை கடன் கேட்டான்னா அவன் ரூபாயை கொடுத்தா தான் அவன் 4 இடத்துல விசாரிப்பான், 10 லட்சம் ரூபாய்க்கு லோனை போடுவான், அவன் 5 லட்சம் ரூபாய் கூட வாங்குவான், அடிச்சு பிடிச்சு வாங்குவான், இந்த இடத்துல விசாரி பல மாதிரி அவனுக்கு அந்த உரிமை இருக்கிறது. அதை விட்டுப்படி என்ன செய்யறது, உனக்கு வேணுங்கிற பொருளை எங்கள்கிட்ட சொல்லிட வேண்டியது, நாங்க இவன் தான் ரேட்லாம் பேசணும், இவன் எந்த கம்பெனில போய் 10 லட்சம் ரூபாய் பேசிட்டு வந்திருக்கிறானோ அந்த கம்பெனியில இவங்க ஒரு ஆள் போய் என்ன செய்வாங்க, 10 லட்சம் ரூபாய் காசை கொடுத்து வாங்கிட்டு நீ 12 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த ரேட்டை பேசின வரைக்கும் இவன் தான், யாரு, இவன் தான் 10 லட்சம் ரூபாய் காரை சூஸ் பண்ணி இந்த மாடல் இந்த எனக்கு வேணும், அதுக்காக எனக்கு 10 லட்சம் ரூபாய் கலந்தாங்கன்னு கேட்டா நான் கார் வாங்கி தரேன், 12 லட்சம் ரூபாய் கொடுத்துருங்க, நீ வட்டியெல்லாம் தரவான காருக்கு விலையா கொடுங்க, அது வட்டிய வேலை தரல, காருக்கு என்ன செய்யுங்க, நீங்க விலையாக 12 லட்சம் ரூபாய் கொடுங்க. அது எப்படி விலையா 12 லட்சம் ரூபாய் வரும், கார் தான் 10 லட்சம் ரூபாய்க்கு சிசின்னு கிடைக்குது, நீ 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின, அவனு ஏற்கனவே 10 லட்சம் ரூபாய்க்கு பேரம் பேசினா, 10 லட்சம் ரூபாய்க்கு பேரம் பேசின ஒன்றை 12 லட்சம் ரூபாய் இருக்கிறது இருக்கிறது, இது அப்பட்டமான வட்டி என்பதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதுக்கு ஷரியத் ஃபைனான்ஸ், ஷரியத் பேர் வேற, இதுல என்ன செய்யறாங்க, மார்க் அடிப்படையில் நடக்குதுன்னு சொல்லி பயங்கரமா கொள்ளடிச்சு ஒரு கூட்டம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறது. இந்த வட்டிக்காரர்கள் சம்பாதிப்பதை விடவும் பல மடங்கு அதிகமாக என்ன செய்கிறார்கள், அதை வந்து ஷரியத்து பேரை சொல்லி. இதுக்கு ஆலிம் சாக்கள் சில பேர் என்ன இருக்குது, நீங்க யாவது பண்றீங்க, வட்டினா என்னன்னு ரசூல்லா சொன்ன விளக்கத்தை மறந்துடுறது, நீங்க வியாபாரம் தான் பண்றீங்க, ரசூல்லா என்ன விளக்கத்தை சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி எல்லாம் வார்த்தை விளையாட்டு வரக்கூடாது என்ன சொல்றாங்க,
நீ வந்து இவர் ஹுக்மா கொடுக்கும் போது உள்ளது இவரை கடன் என்பதற்காக கூட வாங்கினா அது பேர் வட்டி. ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்லிட்டாங்கல்ல, இந்த விளக்கத்தில் இது வருமா வராதா, அது மாத்திரம் வரல, இதுல ரெண்டு விதமான மிஸ்டேக் நடக்குது. வட்டினா வட்டியோட போயிடும், இதுல என்ன பண்றாங்க கேட்டா, இடையில ஒரு புரோக்கர் நின்று ஏத்தி விடாதுன்னு இருக்கல, அந்த வேலை செய்து வட்டிங்கிற ஒரு குற்றமும் வந்துருது. நீ போய் ஒரு கிராமத்துக்கான நிக்க வரா, பேசாம நிக்க விடுவியா, நடுவில் உட்காந்து நீ புகுந்துகிட்டு 10 வருஷமான 12 ஆக்குறதுன்னா இது ஒரு புரோக்கர் வேலை தானே, இது தேவையற்ற புரோக்கர் தானே இது. அப்ப விலை ஏற்றி விடுற வேலையை செய்ய வேணாம் இருக்கும் பொழுது இவங்க போய் நுழைஞ்சு விலை ஏற்றுறது தானே போறாங்க. இவங்க என்ன செய்யறாங்க, கிடைக்கிறது அவனுக்கே தெரியுது, 20 லட்சம் இடத்தை பேசி வச்சிருக்கான். இவங்க என்ன செய்யறாங்க, 20 லட்சம் காசு தர மாட்டோம், அந்த இடம் தானே உனக்கு வேணும், அந்த இடத்த நாங்க தர்றோம், அவன் போய் 20 ரூபாய் கொடுத்து வாங்கி 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு 25 லட்சம் ரூபா நீ 25 லட்சம் கட்டு, மிதமாக கட்டு, ஒரு 5 வருஷம் கட்டு. அப்ப அதுல என்ன செய்யறாங்க, 20 லட்சம் ரூபாய் அவனை கொடுத்து விட்டு 5 வருஷத்துல 5 லட்சம் ரூபாய் என்ன செய்யறாங்க, அவங்க லாபம் அடைகிறாங்க. இதையே ஒரு பைனான்ஸ் நடத்தக்கூடியவர்கள்ட்ட நம்ம போய் இதை வாங்கணும்னு சொன்னா 21 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கலாம், 21 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி முடிச்சிருக்கலாம் வட்டி கட்டினா கூட. அப்ப வட்டிங்கிறதுல வந்து இது எல்லாத்தையும் மிஞ்சின வட்டியா இருக்கிறது. அப்ப இந்த ஷரியத் பயணம் இதெல்லாம் இதுக்கு பேர் வந்து மனிதாபிமானம் கிடையாது, இதுக்கு பேர் மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய வழிமுறை கிடையாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இந்த ஷரியத் பயணான்ஸ் ஒருத்தன் கடன் கேட்டான்னு சொன்னா கடன் என்பதற்காக கூட வருதா, முடிஞ்சு வச்சுக்கிற அளவுகள் நல்லா விளங்கிருங்க. கடன்கிறதுக்காக வேண்டி கூட வாங்குறாங்களா, அதுக்கு பேர் தான் வட்டி. அது என்ன பேரை அவர்கள் என்ன லேபிளை போட்டுக் கொண்டாலும் சரி, அதை வந்து வட்டியிலிருந்து விலகாது. வட்டிக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன இலக்கணம் அதுக்கு பொருந்துகிறது என்பதை பார்க்கிறோம்.